அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தை பற்றி. ஆல்ரெடி ஒரு படத்தை பற்றி பார்த்தோம், புர்கா அப்படின்னு ஒரு படம். இன்றைக்கியும் ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தினுடைய பெயர் த கேரளா ஸ்டோரி. மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு இடையில் இந்த படம் இன்றைக்கி திரையரங்கெல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டரோட கிளைம் என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, உண்மை நிகழ்வு அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். சரி, இந்த டைரக்டர் அப்படி இதுக்கு முன்னாடி என்ன தான் பெருசாக படங்கள்லாம் எடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தா, அவர் நிறைய ஆவணப்படங்கள்லாம் நிறையா இல்லை, ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து பேரும் கிடைக்கல, பெரிய அளவில் அவர் சம்பாதிக்கவும் இல்லைன்ற மாதிரி தான் அவருடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் வந்து அவருக்கு ஒரு ஃபேம் கிடைக்கணும், நெகட்டிவ் பாப்புலாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக மேபி இந்த படத்தை சில பேருடைய ஃபண்டிங்னால் இந்த படத்தை எடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மையுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எல்லாம் அறிவான். சரி, இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரின்னு சொல்லி அவர் என்ன தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, கேரளாவில் உள்ள உண்மையான ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் ட்வீட் பண்ணி அது பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஒரு மாற்று மதத்தை, இஸ்லாமிய மதம் இல்லாமல் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவருடைய அவங்களுடைய பெண்ணுடைய திருமணத்தை ரொம்ப ஏழ்மையாக நடத்தணும் என்பதற்காக ஒரு பள்ளி நிர்வாகத்தை அவங்க போய் நாடுறாங்க. அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட நாடி அவங்களும் அந்த பள்ளியிலேயே அந்த மாற்று மத சகோதரியுடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. அவங்களோட முறைப்படியே சிறப்பான முறையில் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு திருமணம் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு கதைகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கேரளாவை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் நிறைய கேரளாவில் உள்ள படங்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய படங்களாகவே இருந்திருக்குன்றது மலையாள படம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, பணத்துக்காக நடிக்கிற படத்தெல்லாம் விடுங்க, ரியல் லைஃப்பில் கேரளாவில் உண்மையாக ரியல் ஸ்டோரின்னு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ ரியல் லைஃப்பில் வந்து கேரளா மக்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை பற்றி அவங்க பேசுகிறதுனால இஸ்லாமிய மக்கள் அப்படி என்ன தான் செஞ்சிட்டாங்க சமுதாயத்துக்கு. அவங்க வந்து தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, அவங்களோட குடும்பம் அப்படின்னு மட்டும் இருந்துட்டாங்களா, இல்லை வெள்ளம் இந்த COVID-19 டைமில் எல்லாம் பொதுமக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. பொதுநலத்தோடு அது எல்லாமே செஞ்சுருக்காங்க. பெரிய பொருட்செலவு எல்லாமே இறைவனுடைய அருளால் இஸ்லாமியர்கள் அங்கே செய்ததாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய மறைத்திருந்தாலும், நிறையா வந்து யூடியூப்லேயும் மற்றபடி சில சின்ன சின்ன மீடியாக்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க, செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது, நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. சரி, ஏன் இவங்க இதெல்லாம் செய்யணும், அவங்க வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் இல்லை, அவங்க அதனால் வந்து வேறு இதெல்லாம் ஃபேம் தேடிக்கிட்டு வேறு எதுவும் அவங்களுக்கு ஆதாயம் அடைய போகிறதும் இல்லை, இதெல்லாம் அவங்க ஏன் செய்யணும், பொதுமக்களுக்கு அவங்க ஏன் மழையில் இறங்கி ரோட்லேயும் தண்ணீர் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு நெஞ்சு வரைக்கும் தண்ணீர் இருக்கும், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த சூழல்லையும் அவங்க அதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு உயிரையும் பொருட்படுத்தாமல் அவங்க ஏன் இந்த உதவியெல்லாம் மக்களுக்கு செய்யணும். கொரோனா டைமில் எல்லாருமே பயந்த அந்த காலகட்டம், பெத்த தந்தையை மகனால் கிட்ட நெருங்க முடியாது, பெத்த பிள்ளைய தாயால் கிட்ட நெருங்கி பேச முடியாது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க அதுக்கான ப்ரொடெக்டிவ் கியர் எல்லாம் போட்டுட்டு ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கோ இல்லை மற்றபடி ஒரு சிலிண்டர் தேவைப்படுது அப்படின்னாக்கா அதை ஏற்பாடு செய்கிறதுக்கோ நிறைய கேரளா மக்கள் உதவியிருக்காங்க, குறிப்பாக இஸ்லாமியர்கள் நிறையா உதவியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உதவி செஞ்சுருக்கோம், அது எல்லாருமே கண்டிப்பாக அதை ஏற்றுப்பீங்கன்றத நான் நினைக்கிறேன். செஞ்சதை சொல்லி காட்டுறது இல்லை, ஆனால் செய்யாத ஒன்றை செஞ்சதாக சொல்லும் பொழுது சில விஷயங்களை சொன்னாதான் மக்களுக்கு புரியுன்றதுனால இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது.
இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா, அல்லாஹ் இதை தான் குரானில் சொல்லியிருக்கா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இது, அதனால தான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இஸ்லாமிய மக்கள் உதவி செய்யணும் அப்படின்றத எண்ணத்தோட உதவி செய்கிறாங்க. இதுக்கான கூலி வந்து நம்ம இந்த இந்த அற்ப உலகத்தில், ஒரு 60-70 நடுவில் இருக்கக்கூடிய இந்த அற்ப உலகத்தில் அதுக்கான கூலி கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் மறுமையில் இறந்ததுக்கப்புறமா சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து இறைவன் கொடுப்பான்ற உண்மையான நம்பிக்கை இருக்குன்றதுனால மட்டுமே இந்த உதவிகள்லாம் இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க. தொடர்ந்து செய்யத்தான் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நீங்கள் யார் என்ன வந்து இஸ்லாமியர்களை பற்றி தவறாக சித்தரித்தாலும் சரி, அந்த அல்லாஹ் எங்களை கைவிட போகிறதில்லை, நிச்சயமாக அதற்கான கூலி எங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இது தொடர்ந்து எல்லா அனைத்து சமுதாய மக்களையும் சகோதர சகோதரிகளாக தான் நாங்கள் பார்ப்போம், பார்க்கணும். அதுதான் இஸ்லாம். குரானை படித்தவனும் ஹதீஸை விளங்கணும், இதை தான் செய்வான். ஒரு சில பேர் வந்து அதை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அதை மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கலாம், மேபி அவங்க அதை மாதிரி தவறான வழியில் போயிருக்கலாம். அது அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது. அவங்க இஸ்லாம் இல்லை, அவங்க முஸ்லீமில் வழிகட்டவங்களாக இருப்பாங்களே தவிர, இஸ்லாமியர்கள் நிச்சயமாக அமைதியவே விரும்பக்கூடியவங்க. இது அமைதி பரப்பக்கூடிய மார்க்கம் மட்டுமே. அதனால் தவறாக வந்து ஒரு படத்தை எடுத்துட்டான்றதுனால எல்லோரும் அதை நம்ப போகிறதில்லை. நிறைய மாற்று மத சகோதரர்கள் வந்து இந்த கேரளா ஸ்டோரிக்கு, இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதை மாதிரியான ஒற்றுமை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய பிரஜை தான் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாமே. வேறு நாட்டை சேர்ந்தவங்களோ, வேறு நாடு வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு சொல்லி எந்த இஸ்லாமியனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய துவா செய்ய மாட்டான். கண்டிப்பாக என்னுடைய நாடு இந்திய நாடு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கடைசி ஒரு பால் இருக்கும் போது கூட நம்ம நினைக்கிறது. அது நிறைய மாற்று மத சகோதரர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு விளையாட்டை கூட அப்படி பார்க்கக்கூடிய மக்கள், தன்னோட கூட இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டு மனிதர் வந்து பசியில் இருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள மறந்துடாதீங்க, நல்ல சாப்பாடை சமைச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம் இது. அப்படி சொல்லி தந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி வந்தவர்கள் நாங்கள். அதனால் இதை மாதிரியான இந்த சீன், இந்த ட்ராமா இதெல்லாம் வந்து இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழகத்துலேயோ கேரளாவிலேயோ இந்த மாதிரியான மாநிலத்திலலாம் வந்து அவங்க பருப்பெல்லாம் இங்கே வேகாது. ஆக்சுவலி என்ன வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமை இதனால் இன்னும் நிறைய பில்ட் ஆகுமே தவிர, இதனால் எந்த ஒரு பிளவும் ஏற்படாது. எவ்வளவு கேவலமான கேரளா ஸ்டோரி இதை மாதிரி கோடிக்கணக்கில் நீங்கள் எடுத்தாலும் அதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு மட்டும்தான் வரும், எந்த ஒரு வரவேற்பும் இருக்காது. ஓகே, அப்படி இந்த கேவலமான கேரளா ஸ்டோரியில் என்ன தான் அப்படி கதை வந்து வச்சிருக்கிறாரு இந்த டிரெக்டர் அப்படின்னு பார்த்தாக்கா, டிரெக்டரோ அவங்க பின்னாடி இருக்கிறவங்களோ அப்படி என்ன தான் அப்படி பெருசாக கிழிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு 3 தோழிகளோட ஒரு அறையில், அவங்க ஒரு வீடுலேயோ ஒரு ரூம்லேயோ தங்கியிருக்கிறாங்க அப்படி தான் தெரியுது. அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய பேச்சு, அதன் மூலிமா அவங்க கொடுக்கக்கூடிய இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த தாவா மூலயமா இந்த 3 பெண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பெண் வந்து இவங்க சோ கால்டு லவ் ஜிஹாத் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்க தலைவர் ஒருத்தரை காமிச்சு, அவர் வந்து இந்த லவ் ஜிஹாதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாம் அல்லாத பெண்களை இஸ்லாத்துக்கு வரவழைத்து அவர்களை வந்து தவறான வழியில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒருத்தர் சொல்கிற மாதிரியும், மேலும் அதை வந்து அந்த இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் அதை பின்பற்றி மாற்று மத சகோதரிகளை இஸ்லாமிய மதத்துக்கு வர வச்சு அவங்கள தவறான வழியில், அதாவது தீவிரவாத இயக்கங்களோடைய தொடர்பு கொள்ள வைக்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கேவலமான கேரளா ஸ்டோரி தான் இது. சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இஸ்லாமியர்கள் வந்து மாற்று மத சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடாது, மற்ற மாற்று மத சகோதர சகோதரிகள்லாம் இஸ்லாமியர்களை பார்த்தாலே பயப்படணும், அவங்க கூட சரியான பேச்சு வச்சுக்கக்கூடாது, அவங்க கிட்ட நெருக்கமாக பழகக்கூடாது அப்படின்னு என்ன நம்மளாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க.
ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மேபி நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து அல்ஹம்துலில்லா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு இந்த சோஷியல் மீடியா இதை போன்ற, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டாத உண்மையான நிகழ்வுகள் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா மூலிமா வெளிப்படுத்தப்படுது. அதனால் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய மாஸ்க்லாம் ஆக்சுவலி கிழிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன தான் பிளவுபடுத்த அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை நீங்கள் வந்து கையில் எடுத்து நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க தான் செய்வான். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து மாற்று மத சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமையாக தான் இருப்போம். அதை தான் இந்த மார்க்கம் சொல்லி தந்தது. தொடர்ந்து இந்த ஒற்றுமை நீடிக்கும், இன்னும் பல மடங்கு அதிகரிக்குமே தவிர இதில் ஒரு பிளவு கூட இன்ஷாலா ஏற்படாது. இந்த பிரியாணி ரம்ஜான் டைமில் பிரியாணி கொடுக்குறதும், தீபாவளி டைமில் பலகாரம் சாப்பிட்றதும், பொங்கல் டைமில் கரும்பு அவங்க வந்து எங்களுக்கு தர்றதும், இதெல்லாமே நடக்க தான் செய்யும். இன்னும் அதிகரிக்குமே தவிர இது குறையாது. இந்த அன்பு எப்போவுமே நீடிக்கும். அதனால் இந்த மாதிரியான படங்களை மாற்று மத சகோதர சகோதரிகள் புறக்கணித்து எங்களுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு காட்டணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மற்றபடி உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா மூலிமா நிறைய பகிர்வுகள் ஏற்படுது. அதனால் எங்களாலையும் மாற்று மத சகோதர சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மார்க்கத்தில் என்ன இருக்குன்றதை கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. உங்களாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்குன்றதை கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இந்த ஒற்றுமை எப்போவுமே நீடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேர்ந்தே பயணிப்போம். இந்திய நாடு நம்ம எல்லாருக்குமானது. இதில் இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் வந்தப்போ எப்படி ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்ற எல்லோரும் கொதித்து எழுந்தோமோ, அது மாதிரி எந்த ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கட்டும், யாருக்கு எங்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லோரும் நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து அதற்கான ஒரு தீர்வை கண்டெடுப்போம். இந்திய நாடு தொடர்ந்து செழிப்பாக வளர அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒற்றுமை இன்னும் மென்மேலும் வளரணும். நம்ம எப்பொழுதுமே சேர்ந்து கை கோர்த்தே பயணிக்கணும். அல்லாஹ் அதற்குண்டான அனைத்தையும் எங்களுக்கு லேசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.